இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் லைக் பண்ணுறதில்ல. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நன்றி. தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தொகுதி பார்வையாளர்கள் பங்கேற்கும் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று திமுக தலைமை அலுவலகமான சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. வெளியூரிலிருந்து கலந்து கொள்ளும் கட்சி நிர்வாகிகள் காணொலி வாயிலாக கலந்து கொண்டார்கள். திமுகவில் மொத்தமுள்ள 72 மாவட்ட செயலாளர்களும் 234 தொகுதி பங்காளர்களும் உள்ள தொகுதி பார்வையாளர்களும் ஆலோசனை கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் நாம் எதிர்பார்த்தது போலவே நாடாளுமன்ற தேர்தல் நிலவரம் பற்றி தான் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசும்போது, நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களில் வரவுள்ளதால் விரைந்து செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். கட்சி நிர்வாகிகள் விரைந்து செயல்பட வேண்டும் என்றும், நாடாளுமன்ற தேர்தல் பணி நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியுள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இதில் கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு முக்கிய எச்சரிக்கை பதிவும் கூறப்பட்டதாக தெரிகிறது. அதாவது, எந்த தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தோல்வி அடைகிறாரோ அந்த தொகுதியைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவார் என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகளிடம் கூறியதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.